அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இன்றைய பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான கஷ்டங்களுக்கு காரணம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி. இப்போ கண் திருஷ்டி அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தையே, அதாவது கோபுரத்தில் இருக்கிற குடும்பத்தையே குப்பமேட்டுக்கு கொண்டு வந்துடும். அந்த அளவுக்கு வந்து ஒரு கொடிய சக்தி அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ ஒருத்தங்க நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த பார்வையில் ஆயிரம் அர்த்தங்கள் வந்து உண்டு. சொல்லியிருக்கேன் நான் நிறைய பதிவுகளில், அதாவது உள்ளுக்குள்ளே வந்து விஷத்தையும் நாக்கில் வந்து தேனையும் வச்சுட்டு பேசுவாங்க. அதாவது நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து மனசில் நிறைய பொறாமை இருக்கும், ஆனால் நம்மக்கிட்ட பேசும்போது பரவாயில்ல கஷ்டப்பட்டு முன்னேறிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளவு வைத்தறிச்சல் வச்சுருப்பாங்க. ஒவ்வொருத்தங்க பார்க்குற பார்வையிலேயே அந்த பொறாமைத்தன்மை தெரியும், அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் சில பேர் வந்து நடிப்பாங்க இல்லையா, அது உறவுகளுக்குள்ளாகட்டும் நண்பர்களுக்குள்ளாகட்டும் இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்க சில நேரம் நம்மக்கிட்ட பேசுறது பார்க்கறத வச்சு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்ட்டு இந்த உலகத்தில் இன்னுமே யாரையுமே புரிஞ்சிக்க முடியாது. உலகம் ஒரு நாடக மேடைங்கிற மாதிரி ஆளுக்கு முன்னாடி ஒரு பேச்சு பின்னாடி ஒரு பேச்சுன்ட்டு தான் இந்த உலகத்தில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கொடுமையான ஒரு நிலையிலிருந்து நம்மளை நம்ம காத்துக்கணும் அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி அடிக்கடி வந்து நமக்கு நாமே திருஷ்டி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன், யாரையுமே உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து உங்களுடைய பூஜை ரூமை காட்டாதீங்க, உங்களுடைய பீரோவை ஓப்பன் பண்ணி காட்டாதீங்க, பட்டுப்புடவைகளை காட்டாதீங்க, குழந்தைகள் படிப்பு சம்பந்தமான நோட்டு புத்தகங்கள் இருந்துச்சு, உங்களுடைய குழந்தைங்களுடைய கையெழுத்து இதெல்லாம் வந்து மற்றவர்களிடம் காட்டாதீங்கன்னு தனியாகவே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். காரணம் இல்லாமல் வந்து சொல்லலைங்க, நிறைய வந்து அதனால் அனுபவம் இருக்குது, அதுக்காக தான் வந்து சொல்கிறது. நம்ம வந்து ஒரு விஷயத்தை பெருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைக்காகவும் வந்து பண்ணிடுறோம், ஆனால் அதனுடைய பின்விளைவுன்னு பார்க்கும்போது ரொம்ப கெடுதலாக அமையுது. அதனால தான் அந்த மாதிரியெல்லாம் காட்டாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். சரி, இப்படி யாரும் வீட்டுக்கெல்லாம் வரல, இருந்தாலும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க மற்றவங்கெல்லாம் வந்துட்டு சும்மா ஒரு பார்வையால் பார்த்தே நம்மளுக்கு அந்த கெட்ட சக்தியை கொண்டு வர முடியும். அதனால் கண் திருஷ்டி எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் அமாவாசை நாளில் திருஷ்டி சுற்றி போடுவாங்க, செவ்வாய்க்கிழமை நாளில் எடுப்பாங்க, வெள்ளிக்கிழமை நாளில் எடுப்பாங்க. இதெல்லாம் எடுக்கலினாலும் கூட அமாவாசைக்கு அடுத்தது கண் திருஷ்டி எடுப்பதற்குனே மிக உகந்த நாளாக கருதப்படுவதுன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. எப்பவுமே வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் திருஷ்டி கழிச்சிக்கிறது நல்லது. கண் திருஷ்டியில் நிறைய முறைகள் வந்து இருக்குது. நம்ம சேனல்லையே நான் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் எந்த மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலும் சரி நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு கண் திருஷ்டி எடுத்தோம் அப்படின்னாவே நல்ல மாற்றங்கள் வந்து நிகழும். மேலும் இனிமேலும் எந்த ஒரு கெட்ட சக்தியும் நம்மக்கிட்ட நெருங்காது. அடுத்தவங்க கிட்ட போய் எங்களை நீங்கள் இப்படி பொறாமையாக பார்க்காதீங்க பொறாமையாக நினைக்காதீங்க அப்படின்னால நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் நம்மளை நம்ம காத்துக்க முடியும் இல்லையா, அதனால் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செஞ்சு தப்பிச்சுக்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது சென்ற வாரமும் ஒரு கண் திருஷ்டி பரிகாரம் வந்து தேங்காய் ஓடு வச்சு செஞ்சு காட்டியிருந்தேன். அது வீடியோலேயே விளக்கமாக சொல்லியிருந்தேன். அது பார்க்காம இருந்தீங்கன்னா அதை பார்த்து கூட நீங்கள் இந்த வாரம் செய்யலாம். இல்லைன்னா இந்த வாரமும் ஒரு கண் திருஷ்டி பரிகாரம் சொல்கிறேன். சூப்பரான பரிகாரம், யார் வேண்டுமானாலும் செய்யலாம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனங்காட்டியும் நிறைய பேர்த்து வீடுகளில் வந்து அசைவம் செஞ்சுருப்பீங்க சாப்பிட்ருப்பீங்க, அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. மேலும் பெண்கள் வந்து இதை மாதவிடாய் சமயத்தில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் இதை செய்யலாம் தாராளமாக, இதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. கண்டிப்பாக வந்து வயதில் மூத்த பெண்மணிகள் செய்வது தான் சிறப்பு. இப்போ வீட்டில் மாமியார் அம்மா அவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க கையில் கொடுத்து செய்ய சொல்லுங்கள். இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் குழந்தைங்க தான் இருக்காங்கன்னா நீங்களே செய்யலாம், எந்த தவறுமே கிடையாது. இதுக்கு நம்ம தனித்தனியாக நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்களை உட்கார வச்சு செய்ய போகிறதில்ல. அது வந்து போன வாரம் நான் சொன்ன கண் திருஷ்டி முறையில் அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். இதுக்கு வந்து மொத்தமாகவே நீங்கள் உங்கள் வீட்டுக்கே வந்து திருஷ்டி எடுக்க போகிறீங்க. அதனால் நம்ம வீட்டுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்காகட்டும் வீட்டுக்கே ஆகட்டும், இது வரைக்கும் யாராச்சும் வீட்டுக்குள்ளே வந்து போக இருப்பாங்க இல்லையா, அவங்க மூலமாக ஏதாவது ஒரு கெடுதல் பலன் உள்ளே உலாவிட்டு இருந்தாலும் அது எல்லாத்தையுமே வந்து இது வெளியில் கொண்டு போயிடும்.
அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம். சரி, இது எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலை 6:30 மணிக்கு மேலே செய்யணும். இரவு தூங்குவதற்குள்ளே செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்காக ரொம்ப வந்து டைம் எடுத்துக்காதீங்க. ஒரு 10 மணிக்குள்ளே செஞ்சுட்டு அதன் பிறகு வந்து நீங்கள் தூங்குங்க. இது செய்யறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு அகல் விளக்கோ இல்லை தேங்காய் ஓட்டையோ நீங்கள் வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் வச்சுக்கோங்க, மறக்காமல். அதே சமயத்தில் ஒரு மக்கிலையோ இல்லை ஒரு பாத்திரத்துலேயோ தண்ணீரும் கொண்டு போய் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ வீட்டுக்கு வெளியில் பைப் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி பைப்பெலாம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி தண்ணி ஏதாச்சும் கொண்டு போய் வெளியில் வச்சுக்கிறது நல்லது. இப்போவே சொல்லிடுறேன், ஏன்னா திருஷ்டி கழிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து கை கால் கழுவாமல் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. பைப் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்குவீங்க, இல்லைன்னா தண்ணி அப்போ போய் எடுத்துகிட்டு வர, நீங்கள் உள்ளே வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதுக்காக தான் நான் முன்னாடியே வெளியில் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, 3 கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க. இந்த 3 கிராம்பும் நல்ல மொட்டோடு இருக்கிற மாதிரி கிராம்பாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் இதை உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து இடது உள்ளங்கையில் தான் வச்சுக்கணும். அது கூடவே ஒரு கற்பூரம் வந்து வச்சுக்கோங்க. கற்பூரம் வந்து நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற அந்த கட்டி கற்பூரமோ வெள்ளை கற்பூரமோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை அந்த கிராம்போட சேர்த்து வச்சுக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லை அதை தனியாக வேற ஒரு கையில் வச்சுக்கிட்டிங்கனாலும் சரி, எண்ணெய் சேர்ந்துருக்கணும்ன்ட்டு அவசியம் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு வெளியே நிலைவாசல் கிட்ட நின்றுக்கோங்க. அதாவது நிலைவாசல் விட்டு கீழே இறங்கி நின்றுட்டு உங்களுடைய நிலைவாசல் கதவியே நீங்க இடப்புறமாக 3 முறையும் வலப்புறமாக 3 முறையும் மேலிருந்து கீழாக 3 முறையும், அதாவது தமிழ் தெரியாதவங்களுக்கு சொல்றேன், கிளாக் வைஸ்ல 3 டைம்ஸ் வந்து சுத்துங்க, ஆன்டி கிளாக் வைஸ்ல 3 டைம்ஸ் சுத்துங்க, டாப் டு பாட்டம் 3 டைம் வந்து சுத்துங்க. இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. செஞ்சுட்டு அதன் பிறகு நீங்கள் நான் வெளியில் வச்சிருக்க சொன்னேன் இல்லையா, அகல் விளக்கோ இல்லை தேங்காய் ஓட சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்குள்ளே அந்த கிராம்பை வச்சு ஒரு பேப்பரை வச்சு நீங்கள் எரிச்சிங்கனாலும் சரி, இல்லை அந்த கற்பூரம் எடுத்துக்க சொன்னேன் இல்லையா அதை வச்சு நீங்கள் எரிச்சிங்கனாலும் சரி, இப்போ இந்த கிராம்பு முழுவதும் வந்து எரிஞ்சிடணும், நல்லா வந்து கறிக்கட்டை ஆயிடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து நம்ம முழுமையான அந்த நெகட்டிவ் எனர்ஜியும் வெளியில் எடுத்துட்டோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2-3 கற்பூரம் சேர்த்தே வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் பேப்பர் பயன்படுத்தி எரிக்கிறது இல்லை கற்பூரத்தை பயன்படுத்தி எரிக்கிறதுலாம் உங்களுடைய விருப்பம் தான். இப்போ உங்கள் வீட்டு வாசலில் வச்சு எரிச்சிட்டு இந்த சாம்பலை நீங்கள் வீட்டுக்கு வெளியில் எங்கேயாச்சும் கொண்டு போய் கொட்டிடணும். திரும்பவும் அந்த தேங்காய் ஓட்டி அகல் விளக்கி எடுத்துக்கலான்னா நீங்கள் கழுவிட்டு உங்கள் வீட்டுக்கு வெளியிலேயே வந்து வச்சுக்கோங்க. மறுபடியும் அடுத்த வாரம் செய்யும்போது இதையவே வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, ஆனால் கழுவி வச்சுடுங்க. நீங்கள் உள்ளே வரும்போதும் அதே மாதிரியே கை காலில் வந்து கழுவிக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி திருஷ்டி எடுக்கும்போது வீட்டில் நம்மளுடைய அம்மா பாட்டி இவங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க சொல்லிக்கிட்டே எடுத்தாலும் இன்னும் நல்லது. இல்லைன்னா எதுவுமே தெரியலனாலும் இப்படி சுத்தும் போது திருஷ்டி கழியணும் திருஷ்டி கழியணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க இது போல பண்ணிக்கலாம். அற்புதமான பரிகாரம். வீட்டில் இருக்கிற 3 கிராம்பு இருந்துச்சுனாவே போதும். இன்னைக்கே செஞ்சு பலன் அடையுங்க. வாரம் 1 முறை ஞாயிற்றுக்கிழமை இதை செஞ்சுங்கனாலும் நல்ல பலன் கிடைக்கும். நாளையிலேருந்தே உங்க வீட்டில் ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து நிகழும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.